Hi friends, welcome to Nijo's home. நீ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஈஸியா செய்யக்கூடிய பன்னீர் 65 பார்க்க போறோம். நான் ஒரு கால் கிலோ பன்னீர் எடுத்து இப்படி ஸ்கொயர் ஷேப்ல கட் பண்ணி வச்சிருக்கேன். கொத்தமல்லி பவுடர், இஞ்சி பூண்டு பேஸ்ட், தனி மிளகாய் தூள், சீரகத்தூள், சோம்புத்தூள் அவ்வளோதான். இது பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர், அப்புறம் தேவைக்கேற்ப உப்பு. இதை நம்ம இப்போ பன்னீரோட ஒவ்வொன்றா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வைக்க போறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம கொஞ்சமாக ஒரு ஆஃப் லெமன் எடுத்துக்கலாம், அதுவுமே ஆட் பண்ண போகிறோம். இப்போ ஒவ்வொன்றா ஆட் பண்ணிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தனி மிளகாய் தூள், கொத்தமல்லி பவுடர், சோம்புத்தூள், சீரகத்தூள், இப்போது கார்ன்ஃப்ளவர். இதை எல்லாமே ஈவனாக படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் நம்ம எல்லா மசாலாவையும் நல்லா பிசைஞ்சு பன்னீரையும் உள்ளே டிப் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இது ஒரு 20 மினிட்ஸ் ஆகட்டும். அந்த மசாலா உள்ளே இறங்கினதுக்கப்புறம் நம்ம அதை பேனில் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். ஸோ வெயிட் பண்ணலாம் ஒரு 20 மினிட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு, கொஞ்சம் மசாலா டீப்பாக இறங்கியிருக்கு. சரி வாங்க நம்ம அதை வந்து ஃப்ரை பண்ணலாம். நான் இந்த பக்கமாக கடாய் வச்சு கடாயில் ஆயில் ஊற்றிட்டேன். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒவ்வொரு பீஸாக எடுத்து போடலாம். பாருங்கள் போட்டாச்சு. இப்போ இதை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம். ஒன் சைடு இப்போ குக் ஆகுது, ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு கொஞ்சம் பரட்டி விட்டு நெக்ஸ்ட் பக்கம் குக் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் பாருங்கள், ஒன் சைடு குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுத்த சைடு திருப்பி விட்டுட்ருக்கோம். நல்லா ஃப்ரை ஆகி வருது. மசாலா அந்தளவுக்கு உதிரல. ஸோ நம்ம மசாலா வந்து ஈவன் ஈக்குவலாக எடுத்தோம்னா வந்து நம்மளுக்கு கரெக்டான இதில் குக் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், யம்மி, செம்மையாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக சிக்கன் மாதிரியே இருக்குது. நம்ம பன்னீர் 65 ரெடி ஆகிடுச்சு. தொட்டுக்கிறதுக்கு நம்ம க்ரீன் சில்லி சாஸ் வித் மயோனைஸ் வச்சுருக்கோம். கூடவே ஆனியனும் கொரியாண்டரும் ஆட் பண்ணியிருக்கோம். பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள். ரொம்ப ஈஸியான வேலை தான். கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ, பாய்.